பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை நம்மிலே பெருகுவதாக. கண்பானவர்களே, நாம் இந்த வேதாகமத்தை 40 நாட்களிலே வாசிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு நாம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். இது 8வது புஸ்தகத்தை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். வேதத்தில் இருக்கிற 8வது புஸ்தகம் ரூத்தின் புஸ்தகம். இந்த ரூத்தின் புஸ்தகத்தை குறித்து நாம் இன்றைக்கு சற்று அதனுடைய பின்னணியத்தை நாம் சுருக்கமாக அதை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். ரூத் என்பது ஒரு சரித்திர புஸ்தகம் என்பதை நாம் பார்க்கிறோம். மோவாம்பிய ஒரு இளம்பெண், விக்கிரக ஆராதனையில் வணக்கம் கொண்ட ஒரு அந்நிய பெண்ணாக இருந்த இந்த ரூத் இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொள்வதை நாம் காண முடிகிறது. ரூத் என்பதற்கு நண்பன் என்று பொருள்படுகிறது. இந்த ரூத் புஸ்தகத்தை சரித்திரம் என்று சொல்வதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், தாவீதின் கொள்ளுப்பாட்டியாகிய இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறுகிறாள் ரூத். மத்தேயு 1:5 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு 1:1, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. 5வது வசனம், சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். தாவீதின் வேராகவும் ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றுகிறவராகவும் இயேசு கிறிஸ்துவின் அந்த வம்ச வரலாற்றிலே இந்த ரூத் இடம்பெறுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தில் 4 அதிகாரம்தான் உண்டு. 4 அதிகாரம் இருந்தால் 85 வசனங்கள் இதில் இடம்பெறுகிறதை நான் பார்க்க முடிகிறது. எழுதியவர் யார் என்று சொல்லி நமக்கு அதனுடைய புலம் தென்படவில்லை. அநேக அறிஞர்கள் சாமுவேலாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆனாலும் தாவீதை பற்றிய குறிப்புகள் இந்த புஸ்தகத்தில் வருவதனாலே அதற்கு பிந்தியே இதை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எழுதப்பட்ட காலம் 1000ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் ஆண்டிற்குள்ளாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக இது இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கணிக்கப்படுகிறது. ரூத் 2:12 ரூத்தை பற்றி இப்படியாக ஒரு அழகான வசனம் வெளிப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ரூத் 2:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே ரூத் வந்ததினாலே அவளுக்கு ஒரு பெரிய அடைக்கலம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதை குறித்த ஒரு முக்கியமான செய்தியை இந்த ரூத்தின் புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடைசி அதிகாரம், அதாவது 4வது அதிகாரம் 21-22 ஆகிய வசனங்களிலே அதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வம்ச வரலாறு துவங்குகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. மேலும் ரூத்தின் புஸ்தகம் வந்து ஒரு குடும்பத்தை, அதாவது ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிக்கின்ற ஒரு பெரிய புஸ்தகமாக காணப்படுகிறது. அதற்கு அடையாளமாக 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரூத் 1:1 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரிக்கிறான். அல்லேலூயா. ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே 16வது வசனம் 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 16:17, ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் என்பது. எவ்வளோ அழகாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த உறவிலே நெருக்கமாக இருக்கிறதை பார்க்கிறது. ஆகவே தான் இது ஒரு குடும்பத்தை சார்ந்து, ஒரு குடும்பத்தை நேசிக்கின்ற ஒரு புஸ்தகம் என்றும் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, யூதய தேசத்திலே ஒரு பெரிய
பஞ்சம் அங்கே நிலவினதுனால பெத்லகேம் ஊரானாகிய எலிமெலேக்கு தனது மனைவியோட ரெண்டு மகன்களோடும் இந்த மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த மோவாப் தேசத்தில் ரூத்தையும் ஒருபாளையும் அவர்கள் மணந்து கொள்வதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக 10 வருஷங்களின் முடிவில் ரெண்டு பேரும் மூன்று பெண்களுமே விதவைகள் ஆகிவிடுகிறார்கள். நகோமி பெத்லகேமுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். நகோமி சம்மதிக்காத போதும் ரூத் அவளுடன் செல்ல தீர்மானிக்கிறார். அதைத்தான் நாம் வாசித்தோம். நகோமி தன்னுடைய சொந்த ஊருக்கு சொந்த தேசத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது ரூத் நான் உம்முடனே கூட இருப்பேன் என்று சொல்லி ரொம்ப அழகாக தெளிவாக அந்த உறவின் அடிப்படையில் இருக்கிறதை காண முடிகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட உறவு நமக்குள்ளே உண்டா? அநேக குடும்பங்களிலே பல போராட்டங்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள். ஆனால் உறவில் நாம் ஆழமான ஒரு நேசத்தை வளர்க்க வேண்டும். அதற்கு தான் ரூத் என்பதற்கு அதனுடைய பெயர், அதனுடைய அர்த்தம் நண்பன், சிநேகிதன், ரொம்ப ஆழமாக சிநேகிக்கூடியவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண், தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பெண். என்ன சொல்கிறாள்? இஸ்ரவேலிலே அதை பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. 17வது வசனத்தில், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் மரணமே இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் இல்லையா? இவ்வளோ அழகாக தெளிவாக அந்த உறவுக்கு ஆழ்ந்த முக்கியத்துவம் கொடுப்பதை காண முடிகிறது. வார்கோதுமை அறுப்பு காலத்தில் பெத்லகேமிற்கு வருகின்றார்கள். ரூத் போவாஸ் என்பவனை வயலில் கதிர்களை பொறுக்க சொல்லுகிறாள். அந்த உறவு மலர்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு சின்ன புஸ்தகம் தான், நம்ம சீக்கிரம் படிச்சிடுறோம். அதனால தான் நியாயாதிபதிகளுடைய தொடர்ச்சியில் நியாயாதிபதிகள் காலம் ஒரு இஸ்ரவேலருக்கு ஒரு இருண்ட காலமாக இருக்கிறது. அடிமையாகத்தான் தொடர்ந்து கானான் தேசத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த மோவாபியினுடைய சரித்திரம் நமக்கு சற்று முகமலர்ச்சியை தருவதாக அமைகிறது. இந்த 4 அதிகாரங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். 4 அதிகாரத்தையும் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் பிரித்து கொள்ளலாம். முதல் அதிகாரத்தை மோவாப் தேசத்தில் நடந்த சம்பவத்தை குறிப்பாக காணலாம். 2வது அதிகாரத்தில் போவாஸின் வயலிலே நடைபெற்ற சம்பவத்தை நாம் காண முடிகிறது. 3வது அதிகாரத்தில் போவாஸ் கதிரடிக்கும் களத்தில் அங்கே நடைபெறுகிற சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் போவாஸின் வீட்டிலும் அவனுடைய இருதயத்திலும் நடைபெற்ற காரியங்களை குறித்து அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வருகைக்கு முன் அடையாளமாக சரித்திரம் துவங்குகின்ற ஒரு புஸ்தகமாக இங்கே வெளிப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். வேதத்தை நாம் வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேச இடம் கொடுத்து நம்மை அவருக்கு நேராக திருப்புவோம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பமும் வாழ்வு பெறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள், போராட்டங்கள், பிரிவினைகள் எல்லாம் மாறி கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. மீண்டும் சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.